are watching Binance News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சைனாவோட லீகல் பேட்டில் இப்போ பிரமிட் ஸ்கீமை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. பினான்ஸ் யூஎஸ்லேருந்து நியூ ஆல்ட்காயின் லிஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காயின் பேஸ் அவங்களோட குளோபல் எக்ஸ்பான்ஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. சிங்கப்பூர்லேருந்து ரெகுலேட்டட் ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு ரூல்ஸ் அன்வீல் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஐசி ரிப்போர்ட்டில் கிரிப்டோவர் ரிஸ்க்னு ஃபீல் பண்ணுறாங்க. டிஜிட்டல் யுவானோட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்து எம்பிரிஜ் ப்ராஜெக்ட் அப்சர்வர் வந்து வரியாக இருக்காங்க. எஸ்இஐ நெட்ஒர்க்லேருந்து டோக்கனாமிக்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜாக்கோபி அசெட் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின் ETF-ஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாண்ட்பாக்ஸ்லேருந்து $34 million ஒருத்துள்ள 86 million சாண்ட் டோக்கன்ஸ் வந்து CEX-க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. காயின் பேஸோட Layer 2 நெட்ஒர்க் பேஸில் இப்போ செயின் லிங்கோட இன்டகிரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ட்ரைன் ட்ரஸ்ட் இப்போ அஃபிஷியலாக Chapter 11 பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் FTX எக்ஸிக்யூட்டிவ் டெஸ்டிமோனிலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சைனாலேருந்து. சைனா லீகல் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து ஃபைல்காயின் என்டர்பிரைஸ் கம்பெனி மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல்காயின் வந்து நியர்லி $100 million ஒருத்துல பிரமிட் ஸ்கீமில் இன்வால்வ் ஆனதான் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து பினான்ஸ் யூஎஸ்லேருந்து. கிரிப்டோ ஜெயின் பினான்ஸ் யூஎஸ்லேருந்து அவங்க பிளாட்ஃபார்மில் நியூ ஆல்ட்காயின் பேர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பினான்ஸ் யூஎஸில் டெபாசிட் சர்வீசஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கதா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து காயின் பேஸ்லேருந்து. கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் காயின் பேஸ்லேருந்து அஃபிஷியலாக அவங்க ஆப்ரேஷன் வந்து கனடாவில் ஸ்டார்ட் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட்டாக கம்பெனியிலேருந்து காயின் பேஸ் 1 லோக்கல் யூசர்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 30 days ஜீரோ ட்ரேடிங் ஃபீஸ் அண்ட் ப்ரியாரிட்டி சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து சிங்கப்பூர்லேருந்து. தி மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர்லேருந்து ரெகுலேட்டட் ஸ்டெபிள் காயின்ஸ்க்கு காம்ப்ரிஹென்சிவ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வரதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் இருக்க ரெகுலேட்டட் ஸ்டெபிள் காயின்ஸ்க்கு ரோபஸ்ட் வேல்யூ ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷோர் பண்ணுறது தான் வந்து இவங்க எய்மாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து FDIC-லேருந்து. தி ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்க ரிப்போர்ட்டில் ஆனுவல் ரிஸ்க் ரிவ்யூவில் கிரிப்டோவை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால க்ளோஸர் சூப்பர்விஷன் தேவைப்படும்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து எம்பிரிட்ஜ்லேருந்து. தி எம்பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம் இப்போ அப்சர்வர்ஸ் வந்து வரி பண்ண வச்சுருக்காங்க. எம்பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் வந்து CBDC-க்கு ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து நிறைய வேல்யூ வந்து லீவரேஜ் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் அப்சர்வர்ஸ் இதோட கம்ப்ளீஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட பாசிபிள் இம்ப்ளிகேஷன்னால வரீடாக இருக்காங்க. ஆனால் எம்பிரிட்ஜ்லேருந்து ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜஸில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அண்ட் சிஸ்டம் வந்து பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் BAS-ஓட பார்ட்டிசிபேஷனில் பில் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து SUI நெட்ஒர்க் கிட்ட இருந்து. SUI நெட்ஒர்க்லேருந்து 10 billion டோக்கன்ஸோட ஃபார்வர்ட் லுக்கிங் டோக்கனாமிக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க. பிளாக்செயின் லேண்ட்ஸ்கேப்பில் இவங்க பொசிஷனை வந்து சாலிடாக வச்சுக்க பிளான் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து ஜாக்கோபி அசெட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து. லண்டன் பேஸ் பண்ண ஜாக்கோபி அசெட் மேனேஜ்மெண்ட்லேருந்து UNSA ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கமிஷன்லேருந்து லைசன்ஸ் வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரோப்போட ஃபர்ஸ்ட் பிட்காயின் ETF-ஐ ஈரோ நெக்ஸ்ட் ஆம்ஸ்டர்டாம் எக்ஸ்சேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BNS தமிழ்.